வணக்கம் வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? போன காணொலியில் நம்ம 5364 மீட்டர் உயரத்தில் உள்ள எவரெஸ்ட் பேஸ் கேம்பை தொட்டுட்டு இன்னைக்கு காலையில் பசியாறிட்டு கீழே லூவ ஆல்டிடியூட்க்கு போயிட்டுருக்கோம். அதாவது 4200 மீட்டர் பெரிச்சே போயிட்டுருக்கோங்க. 14 கிலோமீட்டர் வரைக்கும் நடக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டீ ஹவுஸ் வந்தாச்சு. நான் வரப்போ நிறைய காட்சிகள் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல, ஏன்னா என்னோடய பவர் பேங்க்லேருந்து பேட்டரியிலேருந்து எல்லாமே தீர்ந்து போச்சு. 2 நாள் கோரக்ஷப்பில் இருந்தோம்ல, அங்கே நிறைய வசதிகள் இல்லை. அதனால் கொஞ்சம் சேவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் காட்சிகள் தான் உங்களுக்கு காமித்தேன். இங்கே வந்து என்னோடய எல்லா டிவைஸும் நான் சார்ஜ் பண்ணிட்டேங்க. இது ஒரு குட்டி டீ ஹவுஸ் தான், ஏன்னா பிரிச்சின்றது ஒரு அழகான சின்ன வில்லேஜுங்க. நான் தங்கின இடத்துலையும் எனக்கு பிரிச்சு ரொம்பவே பிடிச்சிருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. மக்களுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரெண்ட்லி. ஊத்திட்டு போறக்குள்ளார வச்சுட்டு நான் அப்படியே படுத்து தூங்கிட்டேங்க. ஏன்னா மறுநாள் நம்மளுக்கு இன்னும் கடுமையான பயணம் இருக்குங்க. மணி இப்போ 5:45. இங்கே பாருங்கள் எப்படி இருந்துச்சு கணக்கு. இன்றைக்கி நாங்கள் 5:45 ரெடியாகி பசி ஆறிட்டு 6 மணிக்கெலாம் கிளம்பிட்டோங்க. அதுதான் டோர்வே டு ஹெவன், இந்த நடுவில் இருக்க அதுதான். எவ்வளோக்கு எவ்வளோ வெள்ளனியாக கிளம்புறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஏன்னா இன்றைக்கி நாங்கள் 20 கிலோமீட்டர் போனோம், நாம்ச்சி பசாருக்கு போனோங்க. அப்போ நீங்கள் பார்த்துக்கங்களேன், ஈஸியே இல்லை. ஏன்னா நம்ம வரப்போ பிரித்து பிரித்து 10-14 கிலோமீட்டர் அப்படின்றன்னு வந்தோம். ஆனால் போகிறப்ப பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஸ்க்வீஸ் பண்ணி ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து போனோங்க. அது சுலபமே இல்லை. நம்ம கீழே தான் இறங்கிக்கிட்டு இருக்கோம், மேலே ஏறுறது தான் கஷ்டம்னு வாங்க, ஆனால் ஸ்டில் கீழே இறங்குறதும் கஷ்டம் தாங்க. ஆனாலும் காலையில் வெள்ளனி 6 மணிக்கெலாம் நம்ம கிளம்பிட்டதுனால ரொம்பவே மெதுவாக நம்ம ரிலாக்ஸாக போகலாம். அவசர அவசரமாக போக தேவையில்ல, ஏன்னா இங்கே 5 மணிக்கெலாம் விடிஞ்சிருதுங்க. அதோட எனக்கு ஒன்றுமோ 7 மணிக்கு போகிறதுக்கும் 6 மணிக்கெலாம் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இயற்கை காட்சிகள் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. நம்ம மேலே ஏறுறப்ப நாம்ச்சி பஜார்லேருந்து டெபுச்சி டிங்போச்சி லெபுச்சி கொரக்ஷிப் போனோம். கீழே இறங்குறப்ப குரக்ஷப்லேருந்து பிரிச்சு பிரிச்சிலேருந்து நாம்ச்சி பஜார் போகிறோம். இந்த பாதை நம்ம மேலே போகிறப்ப எடுக்கலை, கீழே இறங்குறப்ப வேறு பாதையில் நம்ம வந்துட்ருக்கோம். காட்சிகள் வந்து வேறு மாதிரி இருக்கும். நம்ம அப்படி கிராமர் வீடுகள் சன்பத். ஹலோ, போற வழியில இந்த வில்லேஜ்ல கொஞ்ச நேரம் உட்காந்து பிரேக் எடுத்துட்டு அவங்க கூட எல்லாம் பேசிட்டு எங்களோட பயணத்தை மீண்டும் தொடர்ந்தவங்க. சும்மா இல்லைங்க, 5 வாட்டி அவங்களாம் சிறப்பாவா வேலை செய்யறாங்க. 5 வாட்டி அந்த எவரெஸ்ட் சம்மிட்க்கு போயிருக்காங்கன்னா பாத்துக்கங்களேன், தாங்க முடியலப்பா. எவ்வளவு மேல இருந்தாலும் இடிச்சிட்டு போகுதுப்பா. பிச்சு பார்த்தாலும் டீ ஹவுஸ் பார்த்தாலும் சந்தோஷம் அடைஞ்சிரும். ஆனா அதை பாக்குற தூரத்துக்கும் போற தூரத்துக்கும் அப்படியே அப்போ ஜி நம்ம லஞ்ச் பிளேஸ் அங்க மேல ஆளுங்க நடந்து போறது உங்களுக்கு தெரியும். டோக்கியோ லேக் போறதா இருந்தா அப்படித்தான் அதோட பாதை. ஏதோ சுமன் இருந்ததுனால ஒரு 10 நாள் தப்பிச்சாச்சு. மிஷன்லாம் கொடுத்து நீ லாரி ரிப்பேர் பண்ணி சர்வைவ் பண்ணி பாப்பா முடியலடா சாமி. ஆமாம் முடிச்சிட்டா வாழ்க்கையில் இதை விட வேற பெரிய அச்சீவ்மெண்ட் எதுவுமே இல்லை. இன்னும் ஒரு 1 மணி நேரத்துக்கு
இப்படியே கீழே இறங்கி போய்கிட்டே இருப்போம். ரெண்டு காலை நீ எடுத்துகிட்டு வந்தாங்க. ஹைக்கிங் பூட்ஸு அப்படியே பயன்படுத்த முடியல, என்ன பிஞ்சு போச்சு. அடுத்து இந்த ஹைக்கிங் ஷூவும் கீழே எல்லாம் பிஞ்சிருச்சிங்க. அதனால தான் விரலில் எல்லாம் பிளாஸ்டர் போட்டு ஓட்டுறேன், ஏன்னா ரொம்பவே வலிக்குது. நம்ம நீங்கள் வந்தோமே அதே இடம் போடுங்க. போலாம் மாவா. நம்ம லஞ்ச் இடம், ஆனால் எங்கேயோ படி. நல்ல மூஞ்சி கழுவிட்டு வந்தேன், குளிர்னாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. அதே இடம், அதே டால், அதே ஐட்டம். வாழ்க்கையிலே இதுதான் சூப்பரான சாப்பாடு, டால் பாத். 5 நிமிஷத்தில் லஞ்சை முடிச்சுட்டு இப்போ ஃபுல்லாக ஏறுது. நாங்கள் வீட்டுக்கு தானே போகிறோம், அப்படின்னா கீழே நல்ல தானே இறங்கணும். இப்போ பாருங்கள், யாக்குக்கு பயந்து பயந்து ஒதுங்கி அதில் தான் என்னோடய தோ அடிபட்டுது. இனிமேல் யாக்கு வந்தாலும் நகர்றதில்ல. அதையும் இடிச்சு தள்ளிட்டு போக வேண்டிதான். சொல்லல வருது. நல்லபடி அப்பயும் ஒத்தையில் ஒன்று முதுவாக வருது. மேலே தெரியல, அது 5-star ஹோட்டல். அங்கே போகிறதுக்கு ஹெலிகாப்டரில் தான் போவாங்களா ஜி? தோ தோ நீங்கள் ஒவ்வொரு ட்ரெயினிங் பண்ணல, என்ன இருக்குன்னு தெரியல. எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் போகிறது மட்டும் இல்லை, அங்கேருந்து வர்றது எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். யாராச்சும் யூபிசி ட்ராக் தானே, ஈஸி செஞ்சிடலான்னாங்கன்னா மூக்கிலே குத்துங்க. நடக்கிறோம் நடக்கிறோம், பூமியின் எல்லைக்கே வந்துட்டோம். எப்படி இருக்கு பாருங்க, பார்க்க தான் அமைச்சு தெரிஞ்சு, ஆனால் இன்னும் வரல. ஏ வந்த பாட காணோம். நம்ம முதல் பார்த்ததுக்கோ வந்து சேர்ந்ததுக்கோ 1 hour ஆச்சு. அழகழகாக இருக்கு, ஆனால் ஷாப்பிங் பண்ணுறது டெம்பிளில். கருப்பாருக்கு என்னோட வரலாம் வலிக்குதே. எல்லாரும் போறது தான் கட்டினாங்க, வரத கட்டினாங்களா பாருங்க. என்னோட ஜாக்கெட் வேற இவரோட பேக்ல இருக்கு. பிரிட்ஜ் கடந்து வர்றது பயம் இல்ல, தோ வலிக்குது. அங்கேருந்து நம்ம வந்துட்டோம் பாருங்க, அந்த பாறையை கூட விட்டு வைக்கல, டயர்ட் எழுதி வச்சிருக்காங்க. என்னோட விரலில் அவ்வளோ பிளாஸ்டர் போட்டிருக்கேன், அந்த சப்பாத்தும் பின்னாடி பிஞ்சு போச்சு, இந்த சப்பாத்து முன்னுக்கு பிஞ்சு போச்சு. ஜி ஓகே, ஆல் குட், லெட்ஸ் கோ. நம்மளோட டால் பாத் சாலி இங்க இருக்காரு, இஸ் குரூப், நியூ குரூப். மலேசியா கூட்டு போயிருமா? இத ஃபிளைட்ல ஏத்தி ஜி லக்கேஜ் போட்டு மலேசியா கூட்டு போயிட வேண்டியதான். ஒன்று ஒன்று ஒன்றையும் கூப்பிட்டு போயிருமா? நானும் முதலேருந்து தடுக்கிட்டு தான் இருக்கேன், அதுவும் உட்காந்துக்கிட்டு தான் இருக்குது.
நீங்கள் சாலி ட்ரெக்கிங் அந்த அவரோட இது குரூப்பாக நீங்கள் போனீங்கன்னா அவங்களோட சர்வீஸ் பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கு. எங்களை மாதிரி தனியாக வந்து மாட்டினீங்கன்னா அதோ அங்கே ஒரு அனாதை இங்கே ஒரு அனாதை இப்படி தான். பாதையை பாருங்க எப்படி இவங்களாம் எப்படி நடந்து போறாங்க. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக லுக்கலாகவே நெருங்கிக்கிட்டு இருக்கோம். சாலி முதலே கேட்டார், என்ன இவ்வளோ லேட்டாக நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்க, சப்போஸ் நீங்கள் பாதி தூரம் போயிருக்கணும், இப்படி நீங்கள் போயிட்டு இருந்தால் 7:30 அப்படின்ட்டுன்னு. ஏன்னா கைட்டு லேட்டுங்க, அதனால தான் நாங்கள் 7:30 மேலே கிளம்பணும். மொதல் நாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் 6:00 கிளம்பிட்டோம்ல, அதனால தான் கரெக்டாக 5:00 போய் சேர்ந்துட்டோம். ஸோ எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி ட்ரெக்கிங் போனீங்கன்னா உங்கள் கைட் கிட்ட சொல்லுங்கள், வெள்ளனையும் 6:00 போகணும்னு. ஏன்னா அவங்க அவங்களுக்காக லேட்டாக போகலான்னு சொல்லுவாங்க, அவங்க நடந்துருவாங்கங்க, நம்ம அவங்க ஈடுக்கு கொடுத்து நடக்க முடியாது. நம்ம எப்போவுமே வெள்ளனையாக கிளம்புனா தான் பாபாய். எனக்கு இப்போ என்ன குடிக்கணும் போல இருக்கு, திரும்ப மில்லோ ஐஸ். 8:00 வந்து சேர்ந்துட்டோம். சரியான கஷ்டமா இருந்துச்சு. எங்களோட போட்டரை 10 நாள் எங்களோட பேக்கெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருந்தது. இன்னைக்கு நாங்கள் ஒரு சின்ன அன்பளிப்பு கொடுத்துட்டு பாபாய் சொல்றோம். சின்ன பையன்தான், பட் வெரி நைஸ் பர்சன். ட்ரிப் என்ஜாய்ட் த ட்ரிப் வித் திரு, இட் வாஸ் அமேசிங். வி வாக்ட் அரவுண்ட் 164 கிலோமீட்டர்ஸ். இது சொல்லி ஆகணும், ஐ எம் அ வெரி இன்ட்ரோவர்ட். ஐ வாஸ் திங்கிங் லைக் ஹூ வுட் பி மை பார்ட்னர் ஃபார் த ட்ரிப், பட் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஷி வாஸ் அன் எக்ஸ்ட்ரோவர்ட் அண்ட் வெல் ட்ராவல். ஸோ ஐ வாஸ் ஃபைண்டிங் சம் சொலாஸ், ஐ வுட் சே. எனக்கு நீங்கள் தான் என்கரேஜ் பண்ணி கொடுத்தீங்க, நீங்கள் வேற. ஐ ஹவ் ட்ரான் சம் எனர்ஜி ஃப்ரம் யூ. சுமன் என்ஜாயிங் சிக்கன் பிரியாணி. இவ்வளோ நாள் சைவ் மறந்துட்டேன். அவர் சிக்கன் பிரியாணி, நான் வெஜ்ஜி பர்கர். நாங்கள் ரெண்டு பேரும் டின்னரை சாப்பிட்டுட்டு எங்கள் ரூமுக்கு போயிட்டோங்க. நாளைக்கு கத்மாண்டு கிளம்பிரோன்ற எண்ணத்தோடு படுத்தோங்க. சப்பாத்தி பிஞ்சு போச்சு, இங்கே பாருங்க. குட் மார்னிங். பேக்கெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு காலை பசியறிய முடிச்சுட்டு வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருப்பாங்களே அந்த மாதிரி தான் இங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. இங்கேருந்து உட்காந்து பார்த்தா இந்த போகிற வர ஃப்ளைட்லாம் நல்லா தெரியும். எங்களோட ஃப்ளைட்டு சப்போஸ் லுக்லாலேருந்து ராமிச்சர் போகிறது 9:30 நாங்கள் 7:00 வெயிட் பண்ணி லஞ்சே ஓட பண்ணிட்டோம். ஜி எங்கே ஜி நம்மளோட ஃப்ளைட்டு? மழை பிச்சுட்டு அடிக்கிறதுனால இன்னைக்கு ஃப்ளைட் இல்லை. நல்ல வேலை எங்களுக்கு ரூம்பு அப்படி இப்படின்னு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. வெட்டியாக இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம், பேக்கரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்ட்டுன்னு பேக்கரிக்கு வந்திருக்கோம். பேக்கரியில் கொஞ்சம் காஃபி கேக்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப நாங்கள் அப்படியே நடந்து சுற்றிட்டு இருந்தாங்க. வேறு எங்கே தாங்க போகிறது, லுக்லான்றது ஒரு சின்ன இடம் தான், ரொம்ப இடம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. குளுரு வேறங்க, வேறு என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள் பார்ப்போம். இந்நேரம் காட்மாண்டுல மோமோ சாப்பிட்ருக்குற ஆள் இங்கே தங்க வச்சு குடும்பப்படுத்துகிறாங்க. நாங்களாம் அண்ணாதீங்களா ஊனும் இல்லான்ட்டு அப்படியே சாப்பிட்டு இருக்கோம். வாங்க பாருங்க பாட்டி அப்படியே பாட்டு. எனக்கு உங்களேருந்து பார்த்தா பாருங்க, ரன்வேட்டு தயவு செய்து இன்னைக்காச்சும் எங்களை கூட்டு போவீங்களோ கூட்டு போக மாட்டீங்களோ. இன்னொரு பிரியாணி ஃப்ரம் மலேசியா. ரெண்டு நாள் இங்கே தங்கினதில் நிறைய கூட்டாளி பிடிச்சிட்டாங்க. இப்போ அவங்க கூட தான் சுற்றிட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். எப்படி இருக்கு, பாய் தூக்கி பேக்கில் போடு, பேக் பண்ண ஒன்னா செல்லும் 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 செல்லும். என் வீட்டில் பூனை இருக்கு தெரியுமா, அது ஒன்று. இங்கே நாங்கள் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சோம், எங்களோட கைட்டை காலையிலே காணுமா. சுமன்னு எங்களோட ஃப்ளைட் டிக்கெட்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஆஃபீஸில் கேட்டிருக்காரு. அப்போ அவங்க மொதல் கேட்குற கேள்வி என்னென்னா, நீங்கள் எந்த டீ ஹவுஸில் தங்கியிருக்கீங்கன்னு. ஏன்னா
டீ ஹவுஸ்க்கும் இந்த ஃப்ளைட்டோட கம்பெனிக்கும் ஏதோ ஒரு கொலபரேஷன் இருக்குது. அங்கே தங்குறவங்கள தான் மொதல் கிளியர் பண்ணுறாங்க. அப்போ அவங்க மொதல் பேக்லாக்கை கிளியர் பண்ணல. இந்த விஷயம் எனக்கு கொஞ்சம் அப்செட்டாக தான் அங்கே இருந்தது. ஏன்னா மொதல் அவங்க பேக்லாக்கை தானே கிளியர் பண்ணோம். அதனால் நான் சுமன்ட்ட சொன்னேன், இதெல்லாம் பார்த்தா முடியாது, நம்ம என்ன பண்ணுவோம், ஹெலியில் போயிடுவோம். ஏன்னா ஹெலியில் போகிறதுக்கு $500, நம்ம அந்த ஃப்ளைட்டில் போகிறதுக்கு $150 ஒன் வே டிக்கெட் கட்டியிருக்கோம்ல, அந்த $150 கொடுத்துருவாங்களாம். மிச்சம் நம்ம $350 கட்டிட்டு $500 ஹெலியை புக் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிடலாம். அதுவும் அவங்க ராமிச்சாப்பில் விட மாட்டாங்களாம், 30 மினிட்ஸு நேராக காத்மண்டுவில் போய் விட்டுருவாங்க. இந்த டீல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் சுமன்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் நானும் சுமனும் ஓகே அக்ரி பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் எங்களோட கைட்டுக்கு சுமன் கால் பண்ணி இதை ஏற்பாடு பண்ண சொன்னாங்கங்க. சில விஷயங்கள் நம்ம கைட்டு இருந்தோம் இவங்களெல்லாம் எதிர்பார்த்தோன்னா நம்ம இங்கே தாங்க இருப்போம், நம்மளே போயிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் ஆராய்ஞ்சி செஞ்சால் தான் உண்டு, இல்லாட்டினா முடியாதுங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம், கைட்டு போய் கேட்குறப்பையும் ஹெலி நிறைய பேர் புக் பண்ணியிருந்ததுனால எங்களுக்கு ஸ்லாட் கிடைக்கல. ஆனால் சாலி அப்படின்ற அந்த கம்பெனி பேருக்காக 2 ஸ்லாட்டு அப்படி இப்படின்னு அந்த ஆஃபீஸர்ஸ் அரேஞ்ச் பண்ணாங்க. இது உண்மையிலே சொல்கிறாங்க, டூ கமிஷல், நம்ம ஒண்டி வந்தால் இதெல்லாம் செய்ய முடியாது, அவங்க கண்டுக்கவும் மாட்டாங்க. அதனால தே ரியலி நீங்கள் வந்து ஒண்டி வராமல் ஒரு ஏஜென்சி எடுத்து வந்தால் தான் இதெல்லாம் அவங்க செய்கிறாங்க, அதையும் நான் கண்டுக்கிட்டாங்க. அடுத்து இங்கே இன்னொரு விஷயமும் நடந்தது. ஒரு ஹெலிகாப்டரில் 5 பேர், 4 ஆண்கள் இருந்தாங்க, நான் ஒரு பொண்ணு. அப்போ அவர் சொல்லிட்டாரு, நீ முன்னுக்கு உட்காந்துக்கோட. ஆனால் வரப்போ இந்த நார்த் இந்தியன் என்ன பண்ணாருன்னா என்னை தள்ளி விட்டுட்டு முன்னுக்கு போய் உட்காந்துட்டாரு. சொல்லியும் சில பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு காமன் சென்ஸ் இல்லைன்னா என்னங்க பண்ணுறது, நீ எப்படியோ போ அப்படின்ட்டுன்னு நான் இந்தாண்ட வந்து உட்காந்துட்டு என் பக்கத்தில் சுமன் உட்காந்துட்டாரு. இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறப்ப உங்களோட பொறுமையை இழக்க வைக்கிறதுக்கு பல சம்பவங்கள் நடக்குங்க. எனக்கு கூட அப்படியே மண்டியில் 2 போடலாமான்னு தான் இருந்தது. என்ன பண்ணுறது, நம்மளோட மூட்டை ஸ்பாயில் பண்ணக்கூடாது. அடுத்து நம்ம ஹெலியிலேருந்து இறங்கினோடனே ஒரு மினி வேனில் நம்மளை மெயின் ஏர்போர்ட்க்கு கூப்பிட்டு போவாங்க. வேறு எங்கேயும் இல்லைங்க, அந்த காத்மாண்டு ஏர்போர்ட் தான். அங்கேருந்து நம்மளோட பேக்கை தூக்கிட்டு அங்கே ஒரு டாக்ஸி பிடிச்சி நங்களோட ஹோட்டலுக்கு போனோம். இதுதான் பிளான். அப்பாடா, நம்ம எல்லாம் பேக்கெலாம் வச்சாச்சு. ரூம் நான் ஏற்கனவே booking.com புக் பண்ணிட்டேன். நம்மளை போட்டு சாவடிச்சதுக்கு நம்மளோட ரூம் பாருங்க. ஐயே அப்பாடா, சாலி ட்ரெக்கிங் பெரிய கம்பெனியில், அதனால் மொதல் சொப்பர் ஏறுறப்ப அவங்க காசு வாங்கலை, நேராக ஹோட்டலுக்கே வந்து வாங்கிக்கிறேன். நாங்கள் அதுதான் இப்போ பணத்தை வாங்கிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, எங்களோட சர்டிஃபிகேட் மெடல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சாலியோட மகன் ஹோட்டலில் வந்து எங்களை பார்த்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாரு. நாங்கள் மொதல் வந்துட்டோன்னே அவங்க வந்து எல்லாம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், குளிச்சுட்டு கொஞ்சம் அழகாக எல்லாம் ஃபோட்டோ நாங்களே சொந்தமாக எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட ஒரே பேக்ரவுண்டில் மொதல் சத்தமாக இருக்குது, எல்லாம் கோலாகலமாக எங்கேயோ நடந்து போயிட்டுருக்காங்க நீங்கள் பார்த்தீங்களா. அது என்னன்னா, நம்மளுக்கு வருஷப்பிறப்பு வருதுல 14 ஏப்ரல், அதே மாதிரி இவங்களுக்கும் நியூ இயருங்க. அதனால தான் இந்த ஸ்ட்ரீட் டே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பினிங்காக இருக்குது. நானும் சும்மனும் என்ன பண்ணிடணும், சொப்பரோட காசெல்லாம் கட்டிட்டு நாங்கள் அப்படியே எல்லாம் நடந்து கொஞ்சம் செவினியர் எல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் எங்களோட டின்னரை முடிச்சுட்டு திரும்ப ஹோட்டலுக்கு போயிட்டோம். ஏன்னா மறுநாள் சுமனுக்கு 10 மணிக்கு அவர் பெங்களூர் போகிறாரு அவரோட ஃப்ளைட்டு, எனக்கு மலேசியாவுக்கு 1 மணிக்கு ஃப்ளைட்டுங்க. நல்லா சாப்பிட்டாச்சு, நம்மளுக்கும் பாட்டிக்கும் சம்மந்தம் இல்லாச்சு. இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோனே பசையாறிட்டு நான் ஹோட்டலை விட்டு 9:30 மணிக்கெலாம் கிளம்பிட்டேங்க. ஏன்னா இன்றைக்கி அவங்களோட நியூ இயரில், அதனால் ரொம்ப ட்ராஃபிக்காக இருக்கும்னு. அதோடு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்ல, பசுபதிநாத் டெம்பிளுக்கு போகலான்னு, நான் காலையில் 7 மணிக்கு கூட போகலான்னு இருந்தேன். ஆனால் ஏற்கனவே எங்கிட்ட சொல்லிட்டாங்க இன்றைக்கி ரொம்பவே கூட்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் நான் உள்ளே போனேன்னா வெளியே வரவே முடியாது, ரொம்ப டிலே ஆகும்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் போகலைங்க. ஆனால் எனக்கு ஏன் அப்படி சொன்னாங்கன்னு புரியுது. ஏன்னா இப்போ நம்ம அந்த பாதையாக தான் போகிறோம். வெளியே பார்க்கும்போதே எனக்கு தெரியுது அந்த கோயில் மெயின் கேட் இருக்குல்ல, அதை கூட அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா உள்ளே அதிகமான மக்கள் இருக்கிறதுனால, அப்போ வெளியே அவங்க கொஞ்சம் வெளியே ஆனோன்னு தான், அதுக்கப்புறம் உள்ளே இன்னும் கொஞ்சம் பேரை விட்டுட்ருக்காங்கங்க. நல்ல வேலை நான் அக்கா போகல. நம்ம 1 நாளைக்கு நேபாள் வந்து மற்ற கோவிலெல்லாம் சுற்றி பார்ப்போங்க. கரெக்டாக ஏர்போர்ட் வந்து சேர்ந்தாச்சு. இப்போ நாங்கள் கேட் கிட்ட பார்டிங்க்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக சுத்தமாக வச்சுருக்காங்க. நானும் மிஸ்டர் ஸ்லோவும் பார்டிங் பண்ண வெயிட் பண்ணி
பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த ஆண்டியை பார்த்தோம். இவங்களும் ஃப்ரம் மலேசியா, 66 வயசு, அன்னபூர்ணா சார் கிட்ட முடிச்சுட்டு வந்திருக்காங்க. இவங்க கூட பேசிகிட்டு இருந்தேன். இதோட நம்மளோட எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் சீரீஸ் முடியுது. ஆனால் அடுத்த காணொலியில் இந்த ஃபர்ஸ்ட் டே நான் வந்தப்போ நேபாளில் சில இடங்களை சுற்றி பார்த்தேன்னா அதை உங்களுக்கு காமிச்சிட்டு அடுத்த புது சீரீஸ் ஆரம்பிக்குது. அதுதான் கஜகஸ்தான் சீரீஸுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நீரா செல்வி. பாய்.